மாமியார் வீடு என்னது இதாமா நம்ம டெக்னிக் சும்மா பாம்புக்கு மகுடி வாசிக்கிற மாதிரி வாசிச்சுனே இருப்பேன் வந்து நின்று பானு பாத்துனே இருப்பான் பாரு பொழுத்துன்னு ஒரே இறகு அவ்வளவுதான் பையில இருக்கிற துட்டும் வந்துடும் பௌத்த இருக்கிற சோறும் வந்துடும் இந்த டெக்னிக் எல்லாம் நமக்கு தெரியாதுப்பா பசி எடுத்தா துண்ணா பாக்குற மாதிரி நல்லா ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கணும் அதுதான் இருக்கிறது 3000 ரூபாய் பசிக்குது என்ன துண்ணலாம் டீ பண்ண வாங்கலாமா டீ பண்ணா இந்த பாச்சா பவர் சீப்பா நினைச்சுக்கணும் பாத்தியா இத்தே துட்ட வச்சுக்கணும் எம்மா அந்த தீனி தின்ன போறோம் பாரு சும்மா ஐயா கையில சூப்பர் ஐடியா எல்லாம் இருக்குதுமா வா கிளம்பு பரோட்டா இருக்கு சிக்கன் இருக்குது மட்டன் பிரியாணி இருக்குது சிக்கன் பிரியாணி இருக்குது ஆஃப் பாயில் இருக்குது ஆம்லெட் இருக்குது என்ன சார் சாப்பிடுறீங்க பிரியாணி 1/2 பிளேட் பரோட்டா ஒரு 6 எடுத்துக்கோ முட்டையில அவிச்சது 2 அப்புறம் ஆஃப் பாயில் 3 சாப்ஸ் இருக்கா இருக்கு எடுத்துக்கோ வறுத்துக்கறி எடுத்துக்கோ சூடா இருக்கணும் காரமா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோ சீக்கிரம் கொண்டு வா போ சார் உங்களுக்கு ஓகே ஒரு ஸ்ட்ராங் டீ சரி சார் இப்ப என்ன பில்லு காசுறா அப்படியே வையா டேபிள் இருக்கிற பிளேட்ல முதல்ல ஐடியா இவனா கண்ணு வச்சிட போறாயா எடு 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 அசந்தம் நம்மளே காலி பண்ணிருவோம் இந்தாம அவன் டீக்கு காசு சூப்பர் டீமா ஒரு இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற ரீசன்டான பார்ட்டி ஆண்டியே நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களா இதே வேற ஆள் இருந்தா இன்னும் உதாரம் விடுவீங்க மாமா சூப்பர் ஐடியாடா சந்தேகமே வந்துடுச்சா காசோட வரேன் தள்ளு எப்படி என்னங்கடா அட வாத்த எது அண்ணாத்தையா சரி விடு வாமாம மாமுவா யாரா நீ கெஸ்ட் அண்ணாத்த ஹலோ மாமு இனிமே இவர் இங்கதான் தங்க போறாரு ஏண்டா 3 மாசமா வாடகை கட்டு மாடி ஏறி ஏறி பலகீனம் ஆயிடுச்சு பணம் எங்கேன்னு என் பொண்டாட்டி என்ன ஏறிக்கிட்டு இருக்கா இதுல இவன் வேறியா இவன் மொழியே சரியில்லை கள்ளனத்திற்கு ஆடு மாறி இருக்கிறான் ஏண்டா நீயே ஒரு தண்டம் இதுல கெஸ்ட் தண்டம் வேறியா கிளம்புங்கடா கிளம்புங்கடா இவர் யாரு தெரியுமா யாரு மாமா எவனா எனக்கு என்னடா ஊர்ல நல்லது கெட்டது எது நடந்தாலும் இவரைத்தான் பிடிப்பாங்க இவர் படம் எவ்வளவு உள்ள இருக்குது தெரியுமா பெரிய போட்டோகிராஃபர் பையாலுமா இந்த அசத்தை போய் தலைவரே இங்க போஸ் கூட பாக்கலாம் போதும் போதும் மூஞ்சிக்கு போதும் வா ரெடி பாட்டியை போட்டு
என்னமே இங்க வா ஏ கூட தோ பாரு ஆ இரு கிருஷ்ணராமன என்ன பெருசுது எப்ப போனாலும் சாவி குத்துன்னு போ சாவி குத்துன்னு போ சொல்லுவே இந்த சமாச்சாரம் தானா தப்பு மாம பாத்தது பாத்தாச்சு விடு என்ன ரேஞ்சில பாத்தாரோ அந்த ரேஞ்சுக்கு நஷ்டம் வாங்கி போயினே என்ன ரேஞ்சில பாத்தானா புல் ரேஞ்சில பாத்துட்டாயா பெருசு விவகாரம் பெருசா போயினே இருக்குது வெளில தெரிஞ்சா சினிமா போடும் எவ்வளவு துட்டு வச்சுக்கிற மௌன பிச்சைக்காரன்டா இந்தா போ உங்க மூஞ்சி கோசரம் விட்டு போறேன் இல்லேன்னு வை மௌன டாட்டாரா கீழ்ச்சிருவேன் ஏப்பா இது உங்களுக்கே நல்லா இருக்குதா பைக் இருக்குது பாட்டி ஓட்டவே மாட்டான்டா வாடகை வாய திறந்த சாமர்த்தியமா கொடுத்துட்ட தயவு செஞ்சு புறப்படுறீங்களா அது பயம் இருக்கட்டும் இதெல்லாம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம் நீ வாடா அம்மாச்சு வீட்டுக்குள்ள ஆமா பூந்தா மாதிரி பூந்துட்டான் பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாம் படிச்சவங்க விவரமா நடந்துக்காங்க பார்த்தா விவரங்களை தான் நடந்துக்கிறாங்களே தம்பிகளா கோணக்கலத்து குப்புசாமிங்கிறது எம்புட்டு பெரிய பேரு அதுக்கு டிக்கெட்ட விசுக்கு விசுக்குன்னு கிழிச்சு கொடுக்காம வீட்டுன்னு இறக்கி விட்டு போயிட்டானே நான் என்ன நாலு இடம் போகாதாளா இல்ல காசு பணம் இல்லாத வெங்கம் பையலா நாள் பூரா வேலை செஞ்சாலும் இந்த ஆளுக்கு 300 ரூபாய் பணம் தேருமா என்கிட்ட எவ்வளவு இருக்கு தெரியுமா முன்னைக்கு பத்த மாதிரி 30,000 ரூபாய் வச்சிருக்கேன் 30,000 ஒரு அறுப்பு போட்டு வந்துடுறேன் வெறும் உதார் பாத்தீங்க உன்ன மாதிரி வெளியூர்காரங்க தான் ரொம்ப அம்மா என்ன பேர் சொன்னது குப்புசாமி பேருப்பா நான் பிறக்கும் போது எங்க ஆட்டாளுக்கு கழுத்து சுருக்கிச்சான் அதனால ஆசையா கோண கழுத்து குப்புசாமின்னு பேரு வச்சு விட்டாங்க நான் விவரமான ஆளு என்ன யாரும் ஏமாத்த முடியாது பெருசு அந்த கான்டாக்டர் டியூட்டிக்கு புடிச்சா இருப்பான் பின்னாடி ஒரு பஸ் வரும் பேரை சொல்லி கேளு பெருசு பெருசா கொடுப்பான் நீ வாட மச்சு நம்ம போலாம் பார்த்து ஜாக்கிரதையா போங்க பாருங்கண்ணா இது 25வது இடம் சாப்பிடுறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் வாய திறக்கணும் வேற எதுக்காவது திறந்து வச்சே அவ்வளவுதான் குழந்தை புது குடுத்து வந்துருக்கீங்களா வாமா என்ன தாத்தா வாமா வா உன் பேர் என்ன ஷாமலா ஷாமலா வெரி குட் எந்த கிளாஸ் படிக்கிற வெரி வெரி குட் குழந்தை புது இந்த ட்ரெஸ் ஸ்மார்ட்டா இருக்க தேங்க்ஸ் தாத்தா இந்த தாத்தா உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல ஏன் உங்களுக்கு தான் முடியலையே யாரு உங்க அப்பாவா ஆமா குழந்தை சமத்தா பேச கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கட்டுமே ஓய் நீரெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா போய் சபலத்துல இப்படி தடவி தடவியே உங்களுக்கு தலையில முடியல போச்சு வயசான காலத்துல இப்படி ஒரு அல்ப புத்தியா ஐயோ போயிட்டு எல்லாம் போயிட்டு எனக்கு வர ஆத்திரத்துக்கு
உமா தலையருக்கு ரெண்டு முறையே பிச்சை அடிச்சிருவேன். என்ன நினைச்சிருக்கீங்க? வாய் திறந்தீங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். சரியான வெங்காசல்காரனா இருக்கா என்ன? இப்பயும் தெரிஞ்சிருந்தா நான் வீடே விட்டுருக்க மாட்டேன். இந்த பாரு அக்கா பக்கம் ஆளுங்க இருக்காங்க, கொஞ்சம் அடக்கி வாசி.